வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனல் தமிழ் டக்கரு. உச்சி முதல் பாதம் வரை தாங்கிட்ட இருக்க எல்லா பாகத்தையும் மக்களுக்கு தானமாக வாரி வழங்கி மக்களோட வாழ்க்கைக்கு பல வகையில் உதவியாக இருக்க பனைமரம். அப்பேற்பட்ட மரத்தோட பயன்களையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களையும் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பனைமரமும் வேலைவாய்ப்பும்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பனைமரத்தோட வகைகள், உலக சந்தையில் பனைமரத்தோட மதிப்பு, பனைமரத்தை மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் போன்ற தகவல்களை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம். அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி, ரெண்டு வீடியோவையும் பார்த்து பனைமரத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரொம்ப இழுக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மொத்தமாக 8.6 கோடி, அதாவது 8.5 கோடி பனைமரங்கள் இருக்குது. அதில் 60% பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. காய்ந்த இலைகள் குடில் கூரைகளாகவும், காயும் வெயில் விசிறிகளாகவும், அழுகும் குழந்தைக்கு ஓலை கிளுகிழுப்பாகவும், ஆடிப்பாடி விளையாட பனங்காய் வண்டியாகவும், விரித்து அமர ஓலை பாயாகவும், வெடித்து மகிழ ஓலை பட்டாசாகவும், கூடைகள் செய்து கோழிகளை அமுக்கவும், கற்கண்டு கருப்பட்டி என உணவாகவும், பனைமரத்தின் பயன்கள்தான் எவ்வளவோ என பாட்டாகவே சொல்லலாம் பனைமரத்தை பற்றி. சுமார் 10 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் உள்ள பனைமரத்தை மட்டும் இப்போ கணக்கில் எடுத்துக்கலாம். அதிலிருந்து எதிலிருந்து நம்ம இப்போது கணக்கில் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நிலப்பரப்பில் உள்ள பனைமரத்தில் இருந்து வருஷத்துக்கு 180 லிட்டர் பதநீரும், 10 கொத்து ஓலைகளும், 1.5 கிலோ தும்பும், 2.5 கிலோ ஈர்க்கும், 6 கிலோ எரி தும்பும், 20 கிலோ நார்களும், 24 கிலோ கருப்பட்டி அல்லது 16 கிலோ சர்க்கரையும் எடுக்கலாம். அதாவது இவ்வளோ பொருளும் வருஷத்துக்கு பனைமரத்தில் இருந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் போக உணவாக பனங்கிழங்கு, கோடை காலத்தில் நொங்கு கல் போன்றவையும் பனைமரத்தில் இருந்து கிடைக்குது. இப்படி மக்களுக்கு தேவையானதை எல்லா வகையிலையும் பனைமரம் பூர்த்தி செய்கிறதால தான் பனைமரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம்னு சொல்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள். இப்போது பனைமரத்தோட உறுப்புகள் என்னென்னு பார்க்கலாம். வேர்பகுதி, தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலை அல்லது பீலி, பச்சை மட்டை, சாரை ஓலை, குருத்தோலை, பனங்காய். இந்த பனங்காய் பெண் மரத்தில் மட்டும்தான் இருக்கும் என மொத்தம் 12 வகையான உறுப்புகள் இருக்குது. இந்த 12 வகையான உறுப்புகள் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வகையான பயன்களை தரக்கூடியது தான். மக்களுக்கு இவ்வளவு பயன் தரக்கூடிய பனைமரம் வேளாண்மையில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இது புள்ளினத்தை சேர்ந்த தாவர பேரினம். மிக நீளமான உறுதியான சல்லிவேர் தொகுப்பை பெற்று இருக்குது. அதனால தான் இது மண் அரிப்பையும் தடுக்குது. மண் அரிப்பை தடுக்கிறதுல பெரிய காரணமான பனைமரத்தை நம்மளோட மூதையர்கள் குளம், கால்வாய், ஆற்றோரம், கடல் பக்கத்தில் இருக்க பகுதின்னு அங்கெல்லாம் வளர்த்துருக்காங்க. பனைமரம் குறைஞ்சபட்சம் 60 வருஷம் வரைக்கும் வாழுமாம். தென்னை மரத்தை நட்டால் பலன் கண்டு செல்வார்கள், பனையை நட்டால் பார்த்துவிட்டு செல்வார்கள் என்பது சொலவடையாய் நம்மளோட வழக்கில் இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா,
தென்னமரத்தை வளர்த்தா 4-5 வருஷத்தில் பலன் பார்த்துடலாம். ஆனால் பனைமரத்தை வளர்த்தா அது நமக்கு பலன் தர ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த சொலவடை. ஆமாங்க, பனைமரம் வளர்ந்து முதிர்ச்சி அடைய 15 ஆண்டுகள் வரை ஆகுமாம். இப்படி பல வகையில் நமக்கு உதவி பண்ணுற பனைமரத்தை நாம் ஏன் வெட்டணும்? அதுக்கு பதிலாக பனைமரத்தை பாதுகாக்கலாமே. எப்படி பாதுகாக்கலாம்? நம்மளோட பனை பொருட்கள் நவ நாகரீக உலகத்தில் வேறு மாதிரியான பொருட்களாக மாறிக்கிட்டு இருக்குது. அதை முதல்ல மாற்றணும். வழக்கத்தில் இருந்த பனை தொன்னைகளும் பாய்களும் பிளாஸ்டிக் பொருளாக மாறி இருக்குது. கருப்பட்டி வெள்ளமாக மாறி இருக்குது. பனை மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய கல்லுக்கு பதிலாக டாஸ்மாகில் மொலசஸாய் விற்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளாக மாறிக்கிட்டே வருது. இப்படியே போச்சுன்னா நம்மளோட பாரம்பரிய பனைமரத்தை மியூசியத்துலேயும் பொட்டானிக்கல் கார்டன்லேயும் பார்க்க வேண்டிய நிலைமை ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும். அதனால் பனைமரம் சார்ந்த குடிசை தொழிலை அரசு முன் வந்து எடுத்து நடத்தணும்னு கேட்டுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இந்த வீடியோவில் உள்ள செய்திகள் பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் சொல்லிட்டு போங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்கள் பற்றிய வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.